வணக்கம் ஏர்களே இது காலத்தின் குரல் இன்றைய தினம் அதிமுகவின் அதிகாரப்பூர்வ நாளேடான நமது அம்மாவில் வெளியாக இருக்கக்கூடிய தான் இன்றைய காலத்தின் குரலின் வாதப்பொருளாக மாறி மாறியிருக்கிறது குறிப்பாக வேல் முடக்க நினைப்பது எதிர்விளைவுகளை ஏற்படுத்தும் என்று பாஜகவுடைய தேசிய மகளிரணி தலைவராக இருக்கக்கூடிய திருமதி வாரதி ஸ்ரீனிவாசன் கூறியதற்கு பதிலாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் குறிப்பாக மதத்தின் பேரால் வாக்கு வங்கி அரசியலை உள்நோக்கமாக கொண்டு செயல்படும் எந்த யாத்திரையையும் அனுமதிக்க முடியாது ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டது அதிமுக என்ற அந்த கட்டுரையில் பதிலடி கொடுக்கப்பட்டிருக்கிறது இதன் மூலம் அதிமுக சொல்ல வருவது என்ன கருப்பர் கூட்டமானாலும் சரி காவிக் கொடியானாலும் சரி என இருவரையும் ஒரு தட்டில் வைத்து அதிமுக சொல்ல வரும் பொருள் என்ன தேர்தல் நெருங்கும் நேரத்தில் பாஜகவிற்கும் அதிமுக கூட்டணிக்கும் இடையே உரசலா என்ற கேள்விகள் எழுகின்றன அந்த கேள்விகளுக்கு விடை தேடக்கூடிய அரங்கமாக இன்றைய காலத்தின் குரல் இருக்க போகிறது கருத்தாளர்களை அறிமுகப்படுத்த விரும்புகிறேன் திரு செம்மலை முன்னாள் அமைச்சர் அதிமுகவிலிருந்து இணைகிறார் இன்னும் சற்று நேரத்தில் இணைவார் திரு ஸ்ரீனிவாசன் பாஜகவிலிருந்து இணைகிறார் ஷியாம் மூத்த பத்திரிகையாளர் கோலாகல ஸ்ரீனிவாஸ் மூத்த பத்திரிகையாளர் அனைவருக்கும் வணக்கம் திரு ஸ்ரீனிவாசன் கிட்ட இருந்தே ஆரம்பிக்கிறேன் கொரோனா பெருந்தொற்று காரணத்தை காட்டித்தான் வேல் யாத்திரை இவ்வளவு நாள் தடை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா அதிமுகவினுடைய அதிகாரப்பூர்வ நாளேடுல வெளியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அதை நமக்கு உணர்த்தலையே இல்ல அதற்கு முன்னதாக நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன் நீங்க எழுவர் விடுதலை பற்றி காங்கிரஸ் கட்சி அவர்களை விடுதலை செய்யக்கூடாது என்று சொன்னது திமுக விடுதலை செய்ய சொன்ன கட்சி பொருளாதாரத்தில் நலிவடைந்த அந்த பொதுப்பட்டியில் இருப்பவர்களுக்கு பத்து சதவீத இடஒதுக்கீட்டை எதிர்த்து திமுக உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்றத்திற்கு போயிருக்கிறது அதை ஆதரித்து கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் வாக்களிச்சிருக்காங்க இதெல்லாம் வைத்துக்கொண்டு நீங்கள் திமுக காங்கிரஸ்ல முரண்பாடு அந்த கூட்டணி இல்லாமல் போச்சா கம்யூனிஸ்ட்டுக்கு திமுக இல்லாமல் போச்சான்னு என்றைக்கும் யாரும் பேசியதில்லை நீங்கள் வேல் யாத்திரைக்கு அதிமுக அரசாங்கம் தடை செய்ததையும் அந்த தடையை மீறி பாரதிய ஜனதா கட்சி வேல் யாத்திரையை தொடர்ந்து நடத்த நினைப்பதும் அதை தாண்டி அதுக்கு ஒரு பெரிய அரசியல் உள்நோக்கம் இருப்பதாக அது ஊதி ஊதி பெரிதாக்கப்படுவதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு அதிமுக அதிகாரப்பூர்வ நாளிடல நீங்கள் விமர்சிக்க கூடிய கருப்பர் கூட்டத்தை வச்சு உங்க சம தட்டுல அந்த விமர்சனம் எழுப்பப்பட்டிருக்கு இதை பேசலன்னா அப்புறம் நீங்க வந்து எதற்காக பதில் சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க இல்லைங்க நீங்க இதை பேசுங்க ஆனால் அதையும் பேசவில்லையே என்கிற அதையும் பேசுறோம் எல்லாமே பேசுற தேர்தல் நெருங்கு இல்லையா திமுக பிஜேபி கூட்டணிக்குள்ள மாத்திரம் தான் விரசல்கள் இருக்கிற மாதிரியும் நீங்க திமுக காங்கிரஸ் கூட்டணி வந்து ரொம்ப இன்டாக்டா இருக்கிற மாதிரியும் நினைத்துக் கொண்டிருக்கிறோமே அது தவறு என்று சொல்கிறேன் எல்லா கூட்டணி கட்சிகளுக்குள்ளும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்யும் நீங்க பாரதிய ஜனதா கட்சி என்ன நிலை எடுக்கிறதோ அதே நிலையை அண்ணா அதிமுகவும் எடுத்தா அதிமுகவுக்கு பிஜேபி டூன் ஆயிடும் அதிமுக என்ன சொல்கிறதோ அதே நிலையை பிஜேபி எடுத்தால் பிஜேபி ஏடிஎம்கே டூன்னு ஆயிடுங்க இப்போ தனித்தனியாக இரண்டு கட்சிகள் இருப்பதே இரண்டு கொள்கைகள் இரண்டு செயல்பாடுகள் இரண்டு பார்வைகள் இருக்கின்றன என்றுதான் அர்த்தம் அதனால நாங்கள் அதிமுக கூட்டணியில் இருந்தால் கூட நாங்கள் இது நட்பு கட்சியாகத்தான் இன்றும் வைத்திருந்து பார்த்திருந்தாலும் கூட எங்கள் அரசியல் பார்வை இருந்தாலும் கூட இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் நாங்கள் இந்த தடையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் எங்கள் நிலைப்பாடு அதற்காக அவர் அரசாங்கம் தடை விதித்தாலும் கூட அந்த தடையை மீறி செல்வோம் என்று சொல்கிறோம் இதுவரை எங்கள் மாநில தலைவர் நடத்திய யாத்திரையில் எந்த இடத்திலுமே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பாதிக்கப்படவில்லை முழு ஒத்துழைப்பு காவல்துறை பன்றி இருக்கட்டும் சார் தவறு என்ன தவறு என்ன அரசியல்ல அரசாங்கத்தில் இருக்கிறவங்க தடை விதிப்பதும் இயல்பு அதை நெறிப்படி வன்முறை இல்லாமல் அமைதி மார்க்கத்தில் அந்த தடையை எதிர்ப்பதும் தெரியல இப்ப வந்து உங்களுடைய அரசியல் வாக்கு வங்கிக்காக உள்நோக்கம் கொண்ட மதத்தின் பெயரால் இங்கு பிளவுபடுத்தி ஓட்டு வாங்கக்கூடிய ஒரு யாத்திரையாக அதிமுக அதிகாரப்பூர்வ நாளேடு விமர்சிச்சிருக்கு அதற்கான நான் கேக்குறேன் அதை பற்றி விரிவாக அண்ணன் செம்மலை சொல்லுவார் எங்களை பொறுத்தவரை இந்த தடை என்பது நேற்று வரையிலும் எங்களுக்கு அதிமுக அரசாங்கம் இது கொரோனா பெருந்தொற்றுக்கான தடை என்று தான் சொல்லியிருந்தாங்க புதிதாக நிலைப்பாட்டை அதிமுக ஒருவேளை எடுத்திருந்தால் ஏன் அந்த நிலைப்பாட்டை எடுத்தார்கள் என்பதை அதிமுக தரப்பு தான் விளக்க வேண்டும் ஆனால் ஒரு விஷயம் சொல்றேன் இது எந்த இடத்துலையும் மத பிரச்சனை இல்லை எந்த இடத்துலையாவது இது இரண்டு மதங்களுக்கு இடையேயான பிரச்சனையாக இந்த யாத்திரை செல்கிறதா இந்த யாத்திரையில ஏதாவது சிறுபான்மை மதங்களை பற்றியோ வேற்று மதங்களை பற்றியோ குறைவாகவோ இழித்தோ பழித்தோ ஒருவராவது பேசியிருக்காங்களா இல்ல சிறுபான்மை மதத்தை சார்ந்தவர்கள் இந்த யாத்திரை நடக்கக்கூடாது எங்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் என்று அரசாங்கத்திற்கு யாராவது புகார் மனு கொடுத்திருக்காங்களா இந்த யாத்திரையினுடைய உள்நோக்கம் என்ன இந்த யாத்திரையுடைய விளக்கத்தை முன்னாடி எங்க நான் ஏற்கனவே ஏற்கனவே சொன்னது யாத்திரைக்கு உள்நோக்கம் இல்ல இல்லைங்க ஒரே நோக்கம்தான் அந்த ஒரே நோக்கம் என்ன தமிழ்நாட்டில் தொடர்ந்து பல ஆண்டுகளாக திமுக மாதிரி கட்சிகளும் திராவிடர் கழகமும் கம்யூனிஸ்ட் மாதிரி இயக்கங்களும் தொடர்ந்து இந்து நம்பிக்கைகளை இந்து சென்டிமெண்ட்ஸை அவங்க காயப்படுத்துவதை அவமானப்படுத்துவதை வாடிக்கையாக கொண்டிருக்கிற ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறது அதை அவர்கள் தொடர்ந்து செய்கிறார்கள் அதனுடைய கடைசி வந்ததான் இந்த கைய கருப்பர் கூட்டம் கந்தசஷ்டி முருகப்பெருமான் நிந்தனை செய்தது

நீங்க கூட கூட்டணி கூட்டணி என்ற வார்த்தை செயல்படுகிறார் அவர்களை அதிமுகவுக்கும் நான் சொல்ல வருகிற இந்து நம்பிக்கைகள் புண்படுத்தப்படுவதற்கும் சம்பந்தம் இல்லை இது திமுக தலைமையில செய்வர் செய்கிற விஷயம் என்றுதான் நான் சொல்றேன் ஆனால் அதிமுக இந்த யாத்திரையை அதற்காக வேண்டாம் என்று சொல்கிறது நாங்கள் அதிமுக நிலையை நாங்கள் ஏற்கவில்லை இதற்கு தமிழக அரசியல ஒரு முற்றுப்புள்ளி வைக்க நினைக்கிறோம் அதனால இந்த யாத்திரை தொடர்ந்து நடக்கும் என்று எங்கள் மாநில தலைவர் அறிவிச்சிருக்கிறார் தொடர்ந்து போறோம் இது சட்டத்தின் பார்வையில் தவறு என்றால் நடவடிக்கை எடுங்க சட்டத்தின் ரீதியாக அதை இந்த அரசாங்கம் எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க நீதிமன்றம் இதை தவறு என்று நினைத்தால் நீதிமன்றம் தடை விதித்திருக்கும் தடை விதிக்கவில்லை அதனால இந்த யாத்திரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஜாதி மத ரீதியாக என்ன என்ற செமலகிட்ட வாங்கிட்டு வரேன் திரு சீனிவாசன்